இப்போ வந்து நம்ம வந்து ஜல்லிக்கேக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அது தேவையான பொருள் நம்ம பார்க்குறோம். ஆரஞ்சு, மால்ட் ஆரஞ்சு, ட்ராகன் ஃப்ரூட்டு, ஆப்பிள், கிவி பழம், ஸ்ட்ராபெரி, பெருசம்பளம், காய்ச்சல ஜீனி எடுத்திருக்கோம். அரிமாவில் வந்து அகரகர் போட எடுத்திருக்கோம். இப்போ வந்து ஆப்பிளை கட் பண்ணுறோம். இந்த மாதிரி பொடியை வந்து ஆப்பிள் வந்து வெட்டி வச்சுக்கிறணும். சொல்லவா. இந்த மாதிரி பொடியை வந்து ஆப்பிள் வந்து வெட்டி வச்சுக்கிறணும். அடுத்து நம்ம ஸ்ட்ராபெரி எடுத்து இலையை எடுத்துடணும். இலையை எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ராபெரியை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து கிவி பழம் எடுத்துக்கிறோம். கிவி பழத்தை இந்த மேலே இருக்க தோலை வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கிறோம். கிவி பழம் வெட்டி வச்சுக்கிறோம். அடுத்து பேரிச்சம்பழத்தை நடுவில் வெட்டி இந்த குட்டியை எடுத்துட்டு இப்படி பாதியாக ரெண்டாக வெட்டி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி பேர் விஷயம் வச்சு வெட்டி வச்சுக்கிறோம். அடுத்து மால்ட் அரைஞ்சா தோலை பிக்கிறோம். இந்த மாதிரி பீஸ் பீஸாக தோலை பிச்சு வச்சுக்கிறோம். இந்த ஆரஞ்சு தந்தையை பிரித்து வச்சுக்கிறோம். அடுத்து ட்ராகன் ஃப்ரூட்டு, ட்ராகன் ஃப்ரூட்டு இந்த மாதிரி ரெண்டாக வெட்டிக்கணும். ரெண்டாக வெட்டிட்டு தோலை மட்டும் எடுத்துறோம். ட்ராகன் ஃப்ரூட்டை இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுக்கிறோம். அடுத்து கேக் செய்ய போகிற பாத்திரத்தில், நம்ம கேக் செய்ய போகிற பாத்திரத்தில் தண்ணி முக்கால்வாசி, இதோட அளவு முக்கால்வாசி தண்ணி ஊற்றுறோம். இது அப்படியே கொதிக்க வைக்கிறோம். நம்ம தண்ணி நல்லா கொதிச்சோடனே நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த 10 கிராம் அகரகரை உள்ளே போடுறோம். லைட்டாக கிண்டி நல்லா கரைய விட்டுருந்ததா. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சோடனே நம்ம எடுத்து இந்த காய்க்கில் ஜீனி எடுத்து உள்ளே கொட்டிடுறோம். ஜீனி நல்லா கரைய விட்டுறணும். இப்போ அகரகரம் ஜீனி நல்லா இதாகிடுச்சு. இந்த பாத்திரம் இந்த பதம் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சு அகரகர தண்ணியை வந்து இதில் ஊற்றுறோம்.
பெட்டிஷுக்குள்ளே தான் நம்ம அடுக்க போகிறோம். இந்த மாதிரி பழத்தை அடிக்கிட்டு அப்புறம் திருப்பி அகரக தண்ணி ஊற்றுறோம். எல்லா பழத்தையும் உள்ள போட்டு அகரக தண்ணியை வந்து ஊற்றிடணும். முடிச்சிட்டோம், இதோ முடிஞ்சிடும் அப்படின்னு. இதை அகரம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை அப்படியே வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம், வெளியில் எடுக்கிறோம். இப்போ ஃப்ரீசர் வந்து இப்போ எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ நம்ம வந்து கத்தி வச்சு சைடில் போய் அப்படியே லைட்டாக அப்படியே சைடில் அப்படியே எடுத்து விட்றோம். ஃப்ரீசர் வந்து ஒரு மணி நேரம் வந்து வச்சுருந்தோம், இப்போ பார்த்தா நல்லா கெட்டியாக வந்திருக்கு. அப்படியே கோத்துறோம். லைட்டாக தட்டி விட்டுருக்கோம். தட்டி விட்டு கேக் சூப்பராக வந்திருக்கு, கண்ணாடி கேக்கு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.